பியாண்ட் யுவர் இமேஜினேஷன், நீங்க வந்து கற்பனையே பண்ண முடியாது. உங்களை கொண்டுதான் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில தான் மகத்துவமான காரியங்கள் நடக்க போகிறது. பிலீவ் த குட்னஸ் ஆஃப் காட். இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய நன்மைகளை நம்புங்க. பெருசா கனவு காணுங்க. நான் சொல்றேன், உங்கள் கிறுக்கல்களை தேவன் ஓவியமாக மாற்றுவார். உங்கள் பலவீனத்தை அவர் பலனாக மாற்றுவார். உங்கள் வெட்கங்களை வந்து வெகுமானங்களாக அவர் மாற்றுவார். தேவன் உங்கள் வாழ்வை கிருபையின் சின்னங்களாக வைப்பார். நம்ம நல்ல ஃபீல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு நல்ல உணர்வை நாம் கொடுக்கும். அவர் சொல்றாரு, வச்சது நான் தான், உள்ள வச்சேன்ல உலகத்துல நான் வைக்கிறேங்கிற. என்னிடம் இருக்கிறவைகளை வைத்து நான் ஒரு பொழுதும் பேசுகிறது இல்லை, என்னிடம் இருப்பவரை வைத்து நான் பேசுகிறேன். நான் உண்மையில சொல்றேன், ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய மனசு. ஸோ ஐ திங்க் இன் திஸ் மார்னிங் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் ரொம்ப அற்புதமான ஒரு ஆராதனை நேரம். அருமையான ராஜசேகரன் அவர் பிரதர் மூலமாக தேவன் நடத்தினார். அவர்களுக்கு நன்றி. கத்தருக்கு மகிமையை நான் செலுத்துகிறேன். யா இந்த மாதிரி ஆட்கள்லாம் எழும்புனா, இப்போ 500 சர்ச் பிளான் சொல்லிட்டு இருக்கோம்ல, 5000 சர்ச் கூட பண்ணலாம். ஆமென். ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் நாம் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய சபைகளை உருவாக்கும் ஒரு திட்டத்தோடு இப்போ நம்ம பயணம் பண்ணுறோம். இந்த 3 மாதங்களும் அதுக்கான பிளானிங்ஸ் பண்ண போகிறோம். 500 இடத்துல புதிய சபைகளை நாம் உருவாக்குகிறோம். அந்த தரிசனத்தோடு நாம் செயல்படுகிறோம். ஆமென். கொஞ்ச நாளில் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் நம்ம சர்ச் இருக்கும். ஆமென். சிட்டியில் ஒரு மெகா சர்ச் நாம் கொண்டு வர போகிறோம். ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் சபைகளை நாம் வந்து கொண்டு வர போகிறோம். தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை இயங்குகிற ஜனங்கள் எங்கும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. ஸோ இந்த 3 மந்த்ஸ் எல்லாம் அதுக்கான ட்ரைனிங்ஸ் நாம் கொடுக்க போகிறோம். ஊழியம் செய்ய விரும்புகிற, முழு நேரமாக செய்ய விரும்புகிற, பகுதி நேரமாக செய்ய விரும்புகிற குடும்பங்கள், தம்பதிகள் எல்லாரையும் நாம் வரவேற்கிறோம். அவங்க எல்லாருக்கும் பயிற்சி அளித்து பல இடங்களில் இதை என்ன பண்ண போகிறோம், நாம் கொண்டு வர போகிறோம். கொஞ்ச நாள் மட்டும் பாருங்க, தேசம் அவர்கள் வசமானது அப்படிங்கிற மாதிரி இந்த பட்டணம் தேவனுடைய அன்பினாலும் கிருபையினாலும் வார்த்தையினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறத நாம் பார்ப்போம். அவர்கள் எருசலேமை தங்கள் போதகத்தினால் நிரப்பினார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஸோ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைகள் எங்கெல்லாம் வருதோ அங்கு மாற்றம் வரும், அங்கு முன்னேற்றம் வரும், நல்ல விளைவுகள் வர ஆரம்பிக்கும். ஆமென். ப்ரைஸ் காட். ஸோ இன்னைக்கு காலையில் முதல் முறையாக நான் வந்திருக்கிறேன்னு யாராவது இருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கேன். எல்லாருமே நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் ஏற்கனவே வந்துட்டு இருக்குன்னு வந்திருக்கீங்க. அம்மா முத முறை வந்திருக்கீங்களா? முதல்ல வந்த மாதிரி வந்திருக்காங்க. ப்ரைஸ் காட். ஆமென். ஓகே. ஸோ கத்தர் நல்லவர். இன்னைக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டு சகோதரர் சிவகுமார் அவங்க இன்னைக்கு சில காரியங்களை உங்களோட ஷேர் பண்ணும்படி அவங்கள நான் அழைக்க இருக்கிறேன். இன்னைக்கு வர்ஷிப் பண்ணும்போது ஒரு விஷயம் எனக்கு தோணுது, அதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிறைய ஏரியாவை குறித்து, நிறைய பகுதிகளை குறித்து நீங்கள் ஹோப்லெஸ்ஸாக இருக்கலாம். சில காரியங்களை குறித்து நமக்கு நம்பிக்கை இருக்குது, சில காரியங்களை குறித்து நமக்கு தைரியம் இருக்குது, சில காரியங்களை பார்க்கும் பொழுது தேவன் நல்லவர் அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது. ஆனால் சில ஏரியாவை பார்க்கும்போது வி ஹாவ் ஹோப்லெஸ், அது இருட்டாக இருக்குது. சரி, அதை ஒதுக்கி வச்சிருவோம், அந்த ஃபைலை நம்ம எடுக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தோணுது. ஒரு மாதிரி இருக்குது அந்த ஏரியா. இந்த வசனம் தான் இன்னைக்கு காலையில் எனக்கு ஞாபகம் வந்தது. பாவம் பெருகிற இடத்திலே தேவனுடைய கிருபை அதிகமாக பெருகிற்று. ஹல்லேலூயா. இது வழக்கமான இறையியல் சிந்தனைகளுக்கும் மத சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியம். ஏன்னா மதம் சொல்லியிருக்கிற காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா, பாவம் பெருகிற இடத்துல கோபம் பெருகும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நீங்கள் நம்ம காலகாலமாக படிச்சிருக்கிறோம். எங்கேயாவது வந்து பாவம் பெருகிச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஏங்க சுனாமி வந்தது? அது ஒன்றும் இல்லை, மனிதனின் பாவம் தேவனின் கோபம் அப்படின்னு ரெய்மிங்காக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
ஏன் கேரளாவில் வெள்ளம் வந்துச்சு, அது ஒன்றும் இல்லை, அவங்க இந்த மாதிரிலாம் விச் கிராஃப்ட் பண்ணுறவங்க அதனால் வந்து தூக்கிட்டு போயிட்டு, இப்படி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற தேவனை நம்ம பேசுகிறதே இல்லை நிறைய நேரம். இதெல்லாம் நம்ம மனதில் கற்பனை பண்ணி ஆயிரம் காரியங்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறதுனா, பாவம் பெருகுகிற இடத்தில் தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு இல்லாமையிலையும் எவ்வளவு பாதகமாக போதோ அவ்வளவு சூப்பராக போக முடியுமா, அவ்வளவு நல்லா போக முடியுமா? ரொம்ப கெட்டிருக்கிற வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க முடியுங்க. ரொம்ப கெட்டு போயிருக்கிற வாழ்க்கை, சாய் இது இந்த ஃபைலை தூக்கி குப்பையில் போட வேண்டியதான் அப்படின்னு குப்பையில் தூக்கி போடுற அளவுக்கு இருக்குது பாருங்க. அதை வச்சு தான் ப்ராஜெக்டே ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் ப்ராஜெக்ட் ஃபைலெல்லாம் குப்பை தொட்டிலேருந்து எடுத்து வர்றாரு. மனிதனால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும். ஆமென். நம்ம எல்லாரையுமே அப்படிதான் தேவன் அழைக்கிறார் பாருங்க. மாம்சத்தின்படி வல்லவர்கள் அநேகர் இல்லையே, பலவான்கள் அநேகர் இல்லையே, உங்க வாழ்க்கையில நீங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம் இவ்வளந்தாங்க அப்படின்ட்டு, இன்னும் என்னங்கன்ட்டு இல்ல இல்ல. தேவன் சொல்றாரு, நான் உனக்கு செய்யக்கூடிய நன்மைகள் இன்னும் என்னிடத்திலே இருக்கிறது, நான் உனக்காக செய்யணும்னு நினைக்கிற காரியம் இன்னும் என்னிடத்துல கோடி மடங்கு அது உள்ளது, நீ முடிஞ்சதுன்னு நினைக்கும் போதெல்லாம் நான் தூங்குறேங்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எப்பெல்லாம் அவ்வளோந்தாங்க, இது இதுக்கு பிறகு என்ன பார்க்க முடியும்? ஏன்னா சிலரை பார்க்கும்போது நம்ம ஒரு கால்குலேஷன் போடுவோம், இந்த ஆளுக்கு வேற என்ன இருக்க போகுது, இவங்களுக்கு வேற என்ன, இவ்வளோந்தான் அப்படி இப்படி போனால் இவ்வளோதான் அப்படின்னு ஒரு 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 மேப் மாதிரி போட்டு ஒரு எல்கையை நம்ம என்ன பண்ணுறோம், போட்டு வைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவ்வளோ ஒஸ்ட்டாக மாறுற அந்த இடத்துல தான் என்னுடைய சிறந்த காரியங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பாவம் பெறுகிற இடத்தில் தேவனுடைய கிருபை மிகவும் அதிகமாய் பெறுகிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன, ரொம்ப வீக்காக மாறுறீங்கன்னா நீங்கள் தான் பலசாலியாக இருக்க போகிறீங்க. ஆமென். ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாயிருக்குதுன்னா நான் சொல்றேன், நீங்க தான் அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள், அற்புதமான வாழ்க்கையை நீங்க தான் வாழ்வீங்க. என் பேர் ரொம்ப கெட்டு போயிடுச்சுங்க, கடவுள் சொல்றாரு உன் பேர் தான் பெருமைப்படுத்தப்படும், உன் பேர் தான் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில குறைவு பற்றாக்குறை இல்லாம பண விஷயத்துல ரொம்ப ஒஸ்டா போயிட்டீங்கன்ட்டு நான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி பேருக்கல்ல உனக்கு ஒரு கிருபை. அந்த அது என்ன கிருபை? நீ பல பேருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக மாறக்கூடிய ஒரு கிருபைகளை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமேன். அப்படியே மாத்திட்டீங்க, உங்களுடைய எந்த நெகட்டிவோ நீங்க அங்க நின்றுட்டு என்ன பாருங்கன்னா, இந்த நெகட்டிவ்ல தான் அவருடைய கிருபைகள் அதிகமாக பெருகுகிறது. ஆமேன். எந்த நெகட்டிவ் சிச்சுவேஷனாக கூட இருக்கலாம், எனக்கு விசுவாசமே வராதுங்க, வரவே வராதுங்கன்னா உங்களைத்தான் மிகப்பெரிய விசுவாசியாக தேவன் மாற்றுவார். ஐம் நாட் ஜோக்கிங். உங்களுக்கு விளங்குதுங்களா? எல்லாமே அப்படி தான் இருக்குது. இங்கே யாராவது வந்து ஆண்டவர் சொன்னோடனே முடிச்சிடலாம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்களா? இயேசு மட்டும்தான் சொன்னார், இதோ நான் வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதுன்ட்டு. ஆனால் மீதி யாருமே என்ன பண்ணவே இல்லை, ஆண்டவரே எனக்கு தெரிஞ்சு இன்னொரு அட்ரஸ் இருக்கு தாரேன், அவரை கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், இந்த மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்களே தவிர யாருமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணல, வரல பாருங்க. ஏன்னா அவருடைய அழைப்பும் நம்மையும் கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடவே முடிய மாட்டேங்குது நிறைய நேரம். சரீரம் செத்தவனை போய் கூப்பிட்டு நீ தான் அநேக ஜாதிகளுக்கு தவப்பனுங்கிறாரு, கற்பமே ஒரு அம்மாவுக்கு இல்லை, உன் மூலமாகத்தான் சந்ததி வரப்போகுது. இவர் பேசுறதே இப்படித்தான் இருக்கு, சொல்றதும் இப்படிதான் இருக்குது. அதனால பாருங்க, பியாண்ட் யுவர் இமேஜினேஷன், நீங்க வந்து கற்பனை பண்ண முடியாது. உங்களை கொண்டுதான் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார், உங்க வாழ்க்கையில தான் மகத்துவமான காரியங்கள் நடக்க போகிறது. பிலீவ் த குட்னஸ் ஆஃப் காட். இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய நன்மைகளை நம்புங்கள். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லு, தேவையில்லைன்னு கசைக்கு தூக்கி போட்டுக்கிறான். மனுஷன் யாருங்க உங்க தலையெழுத்த முடியும் பண்றதுக்கு? உங்களை உண்டாக்கின தேவன் ஒருவர் இருக்கிறாரு. யோசேப்பு வந்து பாருங்க, தன் சகோதரர்களுக்கு உணவு கொடுக்கும்படியாக அவன் வருகிறான், அப்பாவால் அனுப்பப்பட்டு வருகிறான். அப்படி வரும் பொழுது தூரத்தில் இருக்கிற ஒரு சகோதரர்கள் இப்படியாக பேசிக்கொள்கிறார்கள். ஆதியாகமத்தில் நாம் படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், இதோ சொப்பனக்காரன் வருகிறான். பாருங்க பேரே என்னதுதான், ட்ரீமர் தான். யோசேப்பு கூட பேர் இல்லை, என்னது, சொப்பனக்காரன். ஆமென். அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், இப்படி போயிடுவேன், அப்படி போயிடுவேன், 500 சர்ச்சை ஆரம்பிப்பேன், பைபிள் காலேஜ் கட்டுவேன், யூனிவர்சிட்டி கட்டுவேன். எப்பவுமே பாருங்களேன், கனவினாலே அவன் அறியப்பட்டிருக்கிறான். யோசேப்பு பேர் கூட ஞாபகம் இல்லை, இவன் இப்படி பேசுவானப்பா என் அதிர்கட்டு
கதிர்கட்டு நிமிர்ந்து நிற்கும், நான் சிங்காசனத்தில் அமருவேன், எல்லோரும் தாழ விழுந்து பணிவார்கள். இதே பேச்சு. அதனால தான் எப்படி சொல்கிறாங்கன்னா, இதோ சொப்பனக்காரன் வருகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு அவனை பிடிச்சி இந்த குழியில் போட்டு இவன் கதையை முடிப்போம், எப்படி இவன் சொப்பனம் நிறைவேறுதுன்னு பார்க்கலாம். அவர்கள் யோசேப்புக்கு எதிராக சிந்தித்தார்களோ இல்லையோ, அவன் கனவுக்கு எதிராக சிந்தித்தார்கள். அவனுடைய எண்ணங்களுக்கும் தேவன் அவனுடைய இருதயத்தில் போட்டார் பாருங்க, அந்த டெஸ்டினி, த டெஸ்டினி ஆஃப் காட், த பிளான் ஆஃப் காட், அதுக்கு எதிராக நிறைய பேசினாங்க. எப்படி நிறைவேறணும் பார்ப்போம், இதில் தூக்கி போட்டுருவோமே, இப்படி பண்ணிடுவோமே, எப்படி ஆயிரும் பார்ப்போம். இப்படி பிசாசும் மனிதர்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறாங்க, எப்படி ஆகும்ட்டு. கடவுள் சொல்கிறாரு, ஆகும், ஆகும், ஆமா, குழியில தூக்கி போட்டு மூடுற வேலையை தான் இவங்க பாக்குறாங்க. ஆனால் அவரோ கோபுரத்தில் அமர வைக்கிறார், அவரோ கோபுரத்தில் அமர வைக்கிறார், அவரோ கோபுரத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. ஆமென். இது எப்படி ஆகும் பார்க்கலாம், எப்படி இவன் வாழ்ந்துடலான்னு பார்ப்போம். இப்படிலாம் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர், அவங்க சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இங்க இருந்து உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் உள்ள, எப்படி அவனுக்கு வேலை கிடைச்சிருந்து பார்ப்போம், எப்படி கல்யாணம் நடந்துருன்னு பார்ப்போம், எப்படி அவன் வந்து இப்படி யார் தான் பார்ப்போம், பாப்புமே பாப்புமே, வெளியில வந்து காட் பிளஸ் யூ பிரதர் அப்படிம்பாங்க, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அப்படிம்பாங்க, பாப்புமே நீ எப்படி அபண்டரா வந்து அப்படின்னு இங்க உள்ள இறுதி என்ன ஒன்று பேசிட்டு போகும். இப்படி நம்ம சுற்றிலும் ஆயிரம் வார்த்தைகள் வந்து கொண்டிருந்தாலும், அந்த கனவை, அந்த டெஸ்டினியை உங்களுக்குள்ள வச்சா இருப்பாருங்க, அவர் அதை நிறைவேற்றி முடிப்பார், அவர் அதை செய்து முடிப்பார். அமேன். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் கனவுகள் நிறைவேறும். அமேன். மனிதர்கள் சவாலிட்டு இருக்கலாம், அது எப்படி ஆகும், எப்படி நடக்கும், எப்படி நிறைவேறும்ட்டு, தேவன் அதை நிறைவேற்றுவார். அதனால உங்க வாழ்க்கையில ஒஸ்ட் சிச்சுவேஷன்ல அல்லது ஒஸ்டான ஒரு நிலையில் நீங்க இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க அந்த சிச்சுவேஷனை வச்சு எந்த முடிவுக்கும் நீங்க வராதிங்க. குழியிலலாம் கிடக்குறேன், படு பாதாளத்துலலாம் கிடக்குறேன், முடிஞ்சிச்சின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்கிருந்து உங்களை ஒருவர் புறப்பட பண்ணுவார், அங்கிருந்து ஒருவர் உங்களை ஏறி வர பண்ணுவார், உங்களை எங்க வைக்கணுமோ அங்க வைப்பார். அல்லேலூயா. மை ப்ரமோஷன் கம் ஃப்ரம் த லார்ட், மை ப்ரமோஷன் கம் ஃப்ரம் த லார்ட். எல்லாம் சொல்லுங்க, எனது வெற்றி, எனது உயர்வு என் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். மனுஷன் வந்து அதை ஒன்றுமே இது பண்ண முடியாது, கெடுத்துட முடியாது, அழிச்சிட முடியாது. கடவுள் சொல்கிறாரு, நீனும் வாழ்க்கையை அழிக்க முற்பட்ட, சில மனிதர்களும் அழிக்க முற்பட்டாங்க, ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இது ரெண்டுக்கு நடுவிலையும் உன் வாழ்க்கையை கட்டி அமைச்சிட்டேன். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் கிறுக்கல்களை தேவன் ஓவியமாக மாற்றுவார், உங்கள் பலவீனத்தை அவர் பலனாக மாற்றுவார், உங்கள் வெட்கங்களை வந்து வெகுமானங்களாக அவர் மாற்றுவார். அதனால தான் சொல்கிறாரு, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லுகிறார். அதனால ரொம்ப மோசமான சூழ்நிலையில், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் ஒன்று யோசிங்க, இங்குதான் எனக்கு வெளிச்சம் உண்டாகும், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஆமென். எல்லாம் இருந்துச்சுங்காதீங்க, உங்களுக்காக ஒரு லைட் அடிக்கும், உங்களுக்காக ஒரு ஷைன் வரும், உங்களுக்கான ஒரு பிரேக் த்ரூஸ் அங்கே நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். எல்லா இடமும் லாக், எல்லா இடமும் பூட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க பாருங்க, அங்குதான் வழி திறக்கும், அங்குதான் அற்புதங்கள் நடக்கும். ஆமென். ஸோ இப்படி உங்க மனதை, உங்க சிந்தனையை பழக்குங்க. ஏன்னா உங்கள் பலவீனத்தில், உங்கள் மோசமான, ரொம்ப அழுக்கான, முடியாத அந்த சூழ்நிலையில் தான் அவர் கிருபை வேலை செய்வதற்கு அற்புதமான வாய்ப்பு. எல்லாம் சொல்லுங்கள், கிறுக்கல்கள் தான் கிருபை வேலை செய்ய அற்புதமான இடம். ஆமென். இதெல்லாம் ரொம்ப கிறுக்கிட்டேமே நினைக்காதீங்க, கிறுக்குத்தனமாக பண்ணிட்டேமேனு நினைக்காதீங்க, அங்கே தான் கிருபை வருது, உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை மேலாக்குவதற்கு. ஆமென். ரிசரக்ஷன் பவர்னு இருக்குது பாருங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமைன்னு ஒன்று இருக்குது இல்லையா. அது எப்போ வேலை செய்யும், அது எங்கே வேலை செய்கிறதுக்கு பொருத்தமான இடம் அப்படின்னா, உயிர்த்தெழுதலின் வல்லமை வேலை செய்யணும்னா ஒரு மரித்த சூழ்நிலை தேவை, ஒரு டெட் கண்டிஷன் இருந்தால் தான் எது வேலை செய்ய முடியும், ரிசரக்ஷன் பவர் வேலை செய்ய முடியும். அப்போ நான் சொல்கிறேன், தேவனுடைய அளவற்ற அன்பு, இரக்கங்கள், கிருபைகள் வெளிப்படுறது இவ்வளோ வெளிப்பட முடியுமான்னு தெரியணும்னா, அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை தேவைப்படுது. ஏன்னா அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை வச்சு தான் அவ்வளவு பெரிய கிருபையா என்பது வெளியில் தெரிய வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. மா வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரமோ அவ்வளவாக அவருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் உங்கள் வாழ்வை கிருபையின் சின்னங்களாக வைப்பார். அல்லேலூயா. யுவர் லைஃப் வில் பி த சிம்பிள் ஆஃப் கிரேஸ். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் கிருபையின் சின்னமாக இருப்பேன். ஆமென்.
உங்களை பார்க்கும்போது கர்த்தர் இருக்கிறாரியா, தேவன் இருக்கிறாரியா, தேவன் ஒருவர் உண்டு, இவங்க இப்படி வந்திருப்பாங்கன்னா அது தேவனுடைய செயலாகவே இருக்கிறது என்று சொல்ல முடியாத தேவன் உங்களை ஆச்சரியப்படுத்துவார். அல்லேலூயா. ஒதுங்கி தயங்கி அவ்வளோந்தாங்க அப்படின்னு அடையாளமே இல்லாத ஆளை எடுத்து தான் அடையாளப்படுத்துகிறார். ஆமென். நீ காலையில் அப்படிப்பட்ட கிருபை உங்கள் மேல் இருக்கிறதுன்னு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இதை நம்புங்கள். ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருட்டா இருக்குதுன்னு நினைச்சு பயந்து போடாதீங்க. அங்குதான் தேவனுடைய செயல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அங்குதான் தேவனுடைய அற்புதங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆமென். பிரைஸ் காட். ஸோ ஒரு அரை மணி நேரம் இருக்குது. எஸ். ஸோ தேவனுடைய வார்த்தைகளை சிவகுமார் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. சிவகுமார் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் பற்றிய அறிமுகம் புதுசாக வந்திருக்கிற கொஞ்சம் பேருக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். அவர் அடிக்கடி பேர் கேட்டிருப்பீங்க, ஆளை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆளை பார்ப்பீங்க. ஆமென். ஸோ இந்த கனவை, இந்த ஊழியத்தை நான் துவங்கி இதை கட்டி எழுப்பி வருகிற நாளிலிருந்து இந்த கனவில் மிகப்பெரிய துணையாக, நண்பராக, கனவிலும் சரி என் வாழ்விலும் சரி அவர் இருக்கிறார். ஸோ என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இந்த ஊழியம் இவ்வளவு சிறப்பாக வருவதற்கு அவருடைய பங்களிப்பு மிக 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 அதிகமானதாக அது இருக்கிறது. அவர் மனைவி பிள்ளைகளோடு துபாய் பட்டணத்தில் அவர் அவங்க என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. மூணு பிள்ளைகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். ரெண்டு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் கொடுத்துருக்கிறார். அவங்க சகோதரர்கள் சகோதரிகள் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். சுந்தரி அக்கா இருக்கிறாங்க, நாகராஜ் இருக்கிறாங்க. ஸோ தேவனை அறியாத பின்னணியிலிருந்து அவரை கொண்டு வந்து இன்னைக்கு அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய தாய், அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே இயேசுவை அறிக்கை பண்ணுகிறவர்களாக மாறி இருக்கிறார்கள். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப அற்புதமான காரியம். அவர் நிறைய காரியத்தை சுமந்து வருகிறார் என்பது எனக்கு தெரியும். அவருக்குள்ளாக இருக்கிற காரியங்கள், அவர் குடும்பங்கள், தொழில், அநேகருடைய வாழ்வை அது ஆசீர்வதித்திருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். இன்னைக்கு காலையிலையும் வி ஹாவ் ஒரு 25 minutes இருக்குது. அதெல்லாம் ரொம்ப கம்மி அவருடைய ஷேரிங்க்கு. ஆனால் கூட அதை ஷேர் பண்ணும்படி அண்ணன் நான் வரவேற்கிறேன். வெல்கம் அண்ணன். அல்லேலூயா. 25 minutes சொன்னாங்க, இது போதுமானதுக்கு அதிகமாக ஒரு 2.5 வருஷம் நின்று பேசினா எப்படி இருக்குமோ அப்படி இந்த 25 minutes பேசிடுவேன் நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஒரு மனநிறைவோடு நான் பேச சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டு போனேன் அப்படிங்கிற ஒரு மனநிறைவோடு நான் இந்த இடத்த விட்டு இறங்குவேன் நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப நன்றி ஆராதனையை ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு சர்ச்சில் நின்று ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணி ஆண்டவரை ஒர்ஷிப் பண்ணி இட்ஸ் அ குட் ஃபீல். அது ஒரு நல்ல உணர்வு. இதை அனுபவிக்க அனுபவிக்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிரும். இவ்வளோ பேர் சுற்றி இருக்கீங்க, அதை விட பல மடங்கு ஆண்டவர் நம்மளை சுற்றி இருக்கிறாருங்கிற ஒரு உணர்வு. அல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த உணர்வுக்குள்ளே நாம் நடத்தப்படும் பொழுது மனிதர்களையும் நல்ல உணர்வுக்குள்ளாக நாம் நடத்துகிறோம். நம்ம நல்லா ஃபீல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு நல்ல உணர்வை நாம் கொடுப்போம். இப்போ எல்லாத்துக்கும் அதான தேவை இல்லையா? என்னை யாராவது ஏற்றுப்பாங்களா, யாராவது இது பண்ணுவாங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக சில விஷயங்கள் என் மனதிலே வைத்தார். அந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன். நிறைய நபர்கள் நம்ம சபையில் நிறைய தொடர்ச்சியாக வரதை நான் பார்க்குறேன். அண்ணன் சொன்ன மாதிரி நான் ஆரம்ப நாள்லேருந்து அண்ணன் கூட நான் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நாட்களில் நாங்கள் உட்கார்ந்து குழந்தைத்தனமாக சில விஷயங்களை, பெரிய விஷயங்களை பேசியிருக்கோம். அது குழந்தை தனம் மாதிரி அன்னைக்கு குழந்தையாக இருந்தபோது பெரிய பெரிய விஷயங்களை பேசுவோம். வேதத்தின் அடிப்படையில் வாழ்க்கை அடிப்படை, வாழ்க்கை கட்டப்படுமானால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, வாழ்க்கை கல்வி அப்படிங்கிறத ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முயற்சி பண்ணோம். உங்களில் இருக்கும் வெற்றியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கும் அது. இதுவும் இந்த கனவுகள் இன்னும் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. தேவன் சொன்னார், பைபிள் வில் பிகம் அ சிலபஸ். அது சிலபஸ் ஆகும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை ஜனங்கள் படிப்பார்கள், இதை ஜனங்கள் படிப்பார்கள். ஒன்று, இதை நம்மிடத்திலிருந்து வந்து கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை நம்மிடத்திலிருந்து அது வாங்கி செல்ல வேண்டும். இது நடக்கும், இந்த தலைமுறையில் நம்ம அதை பார்ப்போம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். குரங்கிலிருந்து வந்தவர்கள் அல்ல மனிதர்கள், தேவனுடைய மன அரங்கிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு நான் எழுதி வச்சிருப்பேன். ஸோ நிச்சயமாய் இந்த உலகம் அதை கற்றுக்கொள்ளும். அதுக்கு பெரிய சாட்சி ஆதாரம்லாம் தேவையில்லை. இந்த உலகத்தில் டிமாண்டான ஒரு காரியம் இருக்குது. இந்த உலகத்தில் ரொம்ப எதிர்பார்க்குற காரியங்கள், அது கிடைக்காத விஷயம். இட்ஸ் காஸ்ட்லி அப்படின்னு சொன்னால் அன்பு, அது இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அன்பு செலுத்து அன்பு செலுத்துன்னு 1000 அறிவுரை செய்யலாம், ஆனால் அன்பை கொடுப்பது நடக்கவே நடக்காது. கொள்ளையடிக்கப்பட்டிருக்க ஒரு வங்கி, அந்த வங்கியில் போய் செக்கை கொடுத்து எனக்கு பணத்தை தாங்கன்னு கேட்டால் தந்துடுவாங்களா? அங்கே யாருக்குனே கொள்ளையடிக்கப்பட்டுருக்கு ஒன்றும் கிடையாது. கபோர்டு கபோர்டெலாம் உடஞ்சி கிடக்கு, ஃபேன்களில் 1 பைசா கிடையாது. அங்கே பழைய நோட்டு புது நோட்டு ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நிற்கிறாங்க. அங்கே போய் நின்று பைசா வேணும்னு கேட்டால் கிடைக்குமா? இப்படித்தான் இந்த உலகம் இருக்கிறது. ஆனால் உலகத்திற்கு ஒன்று தெரியும், என்னென்னா அண்ணா சொன்ன மாதிரி, நாம் நேசத்தை கொடுக்கவும் நாம் நேசத்தை பெறவும் தான் நாம் உண்டாக்கப்பட்டோம்.
ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய டிசைன். ஆனால் இது நமக்குள்ளே இல்லாத பட்சத்தில் நம்ம எப்படி கொடுக்க முடியும்? இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி இப்படி இருக்கலாம். இதை சொன்ன இல்லையா, இன்னொரு விஷயத்த ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார், இங்கே இருக்கிற நபர்கள், இந்த வார்த்தையை கேட்கிற நபர்கள், யூ ஆர் சோ பிளஸ்ட், நீங்கள் தேசத்திலே வலியவர்களாக இருப்பீர்கள், வல்லவர்களாக இருப்பீர்கள், நல்லவர்களாக இருப்பீர்கள். உங்கள் மூலம் இந்த தலைமுறைக்கு காரியங்கள் கடந்து சென்றே தீரும். உங்கள் மனசில் அவ்வளோ ஆசைகள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, வச்சது நான் தான், உள்ள வச்சேன்ல உலகத்தில் நான் வைக்கிறேங்கிறாரு. அதை வச்சே தீருவார். கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும், அவருடைய வைராக்கியம் அதை செய்யும். நீங்கள் இவ்வளவு ஆசை இருக்க ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏனென்றால் எப்பொழுது முதல்ல இதை கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி தானே இருந்து, அண்ணன் அடிக்கடி சொன்ன மாதிரி, எப்போ அற்புதம் நடக்கிற ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ என்னால் முடியலன்னு நான் நிற்கிறேனோ அன்னைக்கு தான் ஆண்டவர் வராரு, செஞ்சிடலாம்ப்பா அப்படிங்கிறார், பார்த்துடலாம் அப்படிங்கிறார். இது ஆண்டவர் சொல்றது ஆபிரகாமுக்கு அன்னைக்கு வரைக்கும் இருந்துச்சோ இல்லையோ போட்டிருக்குது, அவனுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தன் சரீரம் செத்து போனதை அவன் என்னாது இருந்தான் என்று அன்னைக்கு தான் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சரீரம் செத்து போயிருச்சுன்னு சொல்லி இல்லைன்னா வேலைக்காரி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டானே இல்லையா, அன்னைக்கு என்ன யோசிச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க? குழந்தை பெற்றுக்கிற தன்மை நமக்குள்ளே இருக்குது, நம்ம குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படிங்கிறான். ஆண்டவர், எப்பா நீ நின்றுப்பா, நீ வேறு மாதிரிலாம் ரூட்டில் போறியா, நான் வாக்கு தத்தத்தை கொடுத்தது நான் அதை நிறைவேற்ற மாட்டேன்னா உன்னை நிறைவேற்றுன்னு சொன்னா உங்ககிட்ட நான் என்ன கேட்குறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்துருப்பார்கள் என்றால் அவர் மனதில் 1000 ஆசைகளை வைத்திருக்கிறார் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தை, இது உங்களுக்குள்ள ஒன்றை உருவாக்காமல் விடவே விடாது. முதல்ல அந்த வார்த்தையை கேட்குறீங்கல்ல, எனக்கு வர்றவங்களெல்லாம் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன், நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்டிருக்கவும் செய்கிறேன். அவ்வளவு ஆசைகளையும் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் தேவன் உங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அது எப்படி வீணா போகும்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய ஆசைகளும் கனவுகளும் உள்ள வருதுன்னு சொன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் உங்களுக்குள்ள ஃபிட் பண்ணி ஆண்டவர் அனுப்பிச்சது. அந்த ஃபிட்டிங்கை ஆதாம் கழட்டி விட்டாம பார்த்துக்கோங்க. இன்னைக்கு அந்த ஆசை மட்டும் உள்ள கிடக்கு, ஃபிட்டிங் இல்லாதனால, ஜாயிண்ட் இல்லாதனால செய்ய முடியலன்னு மனசு கிடந்து அடிக்குது. ஸோ ஆண்டவர் அந்த கனெக்ஷனை மறுபடி வைக்கிறார். நான் வச்சது அப்படிதான்ப்பா, ஆதாம் மூலமா நான் அந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனையும் என்னெல்லாம் செய்யணும்னு நான் வச்சனோ அந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டுச்சு. இயேசுவின் மூலமாக, 2 ஆதாம் கடைசி ஆதாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவர் மூலமாக அது இணைக்கப்பட்டது. இன்னைக்கு உன் கனவுகள், அண்ணன் சொன்ன மாதிரி உங்கள் கனவுகள் நிச்சயமாக வசப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று கூட வீணாக போகாது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னைக்கு நான் சொன்னதாக கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவன் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொன்னதே நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா எனக்கு அவரும் அவ்வளோ சொல்லியிருக்காரு, செஞ்சிருவோம்ப்பா அப்படிங்கிறாரு. ஆமாம் ஆண்டவர், இப்போ எனக்கு வந்து அதான் தோணும், ஆமாம் ஆண்டவர் நீங்கள் சொன்னால் செஞ்சுருவீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து நிற்கிற இடம்லாம் பார்க்கும்போது என் நம்மளால் முடியாது, அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ எவ்வளோ ஒஸ்ட்டாக போயிருக்குதோ ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லுங்கள். இப்படி ஒஸ்ட்டாக போயிடுச்சேன்னு காரியங்களே பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க. பெஸ்ட்டாக உங்களை வச்சு ஒரு பிக்சரை உங்களை காமிக்கிறாரு, உங்களை உள்ளே பார்க்குறாருல்ல, எங்களுக்குள்ளே என் கவலை வருது, நான் இப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறேனே ஆனால் இப்படிலாம் இருக்க முடியலையே அப்படின்னு நினைக்க தானே கவலை, எப்படிலாம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க தெரியுமா? அது ஆண்டவர் உங்களுக்குள்ளே வச்ச பிக்சர். அங்கே பாருங்க, அங்கே பார்த்துக்கிட்டே இருங்க, தேவனை பாருங்க. தேவன் வந்து உங்களை அப்படி தான் வச்சிருக்கிறார். அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக வாழ்க்கை மலரும். இந்த தேசத்தில் இதை கேட்கிற நபர்கள், இதை பார்க்கிற நபர்கள், இது எனக்கு தான் சொல்கிறாரோ அப்படின்னு சந்தேகப்படுற நபர்களுக்கு கூட தேவன் சொல்லுகிறார், உங்களை தேவன் இந்த தேசத்திலே வல்லவர்களாக எழுப்புகிறார். உங்களை மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்கான ஆட்கள் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லும்படியா தேவன் உங்களை வைக்கிறார். ஒவ்வொருவரும் நாம் நன்றாக இருக்க முடியும் என்று தேவன் சொல்லுகிறார். என்ற அடிக்கடி ஆண்டவர் சொல்லுவார், எல்லாருமே பில்கெட்ஸ் மாதிரி இருக்க முடியும்னு சொல்லுவார். எல்லாருமே எப்படி? என்ன ஒரு ஆள் வேலையாக இருந்தால் தானே வேலை செய்வேன் செய்வோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருவருமே வேலைன்னு நம்ம சொல்கிறதே நம்ம அந்த பார்வைக்கே கிடையாது. சரியா, நான் அதை பற்றி அதிகம் பேச வரல, ஆனால் ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், ஒவ்வொருவரும் நாம் சிறப்பாய் வாழ முடியும். இப்படி ஒவ்வொரு மனிதனும் நம்புவான் என்றால் அடுத்தவங்களை பார்க்கும்போது எப்படி தூக்கி விடுவான் இல்லையா? இந்த உலகம் உண்மையில் இந்த பூமி நம்ம எழுதி போட்டிருக்க மாதிரி சொர்க்கமாக மாறிடுவோங்க. ஏன்னா சொர்க்கத்தை ஏற்கனவே ஒருவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நிற்கிறோம் நம்ம அப்படின்னு நமக்கு தெரியும். நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. என் திறமையினால் வரும், அதனால் வரும், இதனால் வரும், எல்லாம் கரெக்டு. எனக்குள் ஆற்றலை வைத்தவர், ஆசையை வைத்தவர் அவரையே வைத்திருக்கிறார் என்று தேவன் சொல்லுகிறார். எப்படி நடக்காம போகும் காரியங்கள்? ஸோ ஒரு பொழுதும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் காலையில் விடியும் போது இந்த நாளுக்காக நான் நைட்டு தூங்கி சில நேரத்தில் சீக்கிரம் விடியாதான்னு நான் யோசிப்பேன், டக்குன்னு எழுந்து போயிடலாமே அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு சில நேரத்தில் காரியம் படுத்தது லேட்டு தான்டா அன்றைக்கி ஒருத்தர் கேட்குறாரு.
இன்னும் ஏர்போர்ட்டு போக 2 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நான் சொன்னேன் 2 மணி நேரம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொன்னேன். நைட்டு 2 மணிக்கு மேலே எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, சில நேரம் தேவன் அந்த இடத்துக்கு போயிட்டோமா கொண்டு விட்டுட்டே காமிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறானே. அதனால தான் இஸ்ரேல் ஜனங்களை போய் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரோ எனக்கு தோணும். பார்த்தாலாவது இவன் போயிட மாட்டானா அப்படின்னு தான், வேற ஒன்றும் இல்லை. அதனால தேவன் சொல்லுகிறார், உங்களை எந்த தூரத்துக்கு நீங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்களோ அந்த தூரம் பாருங்க. அப்புறம் பார்த்த ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீ எம்மட்டும் பார்க்கிறாயோ. எஸ், இன்னைக்கு இந்த உலகத்துக்கு உண்மையிலே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தேவை, பத்துக்கும் அது தேவை. ஏன்னா அந்த உலகம் வந்து வெறும் வார்த்தையில் சொல்கிறத நம்புற மாதிரி இல்லை. அந்த உலகம் ஒரு 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 பிக்சரை பார்க்கணும். ஏன்னா கடவுளையே கூட கற்பனை செய்து தான் வணங்க வேண்டும் என்ற சமுதாயத்துக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம என்றைக்காவது கடவுள் இருக்காருன்னு கற்பனை பண்ணுறோமா? வச்சாக்கா அது அவசியமே. அவர் ஃபில்லப் பண்ணுறாரு மேலேருந்து கீழே வரைக்கும். இப்படி ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய ஆவியினாலே நிறைக்கப்பட முடியும் என்று வேதம் சொல்கிறது. இந்த இதெல்லாம் விட்டுட்டு கடவுள் எங்கேன்னு கேட்குற அளவுக்கு அறிவு கட்டு போன நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டு இருக்கிறானே, இதை காமிக்கிறதுக்காகவே ஆண்டவர் சிலர் டெமான்ஸ்ட்ரேஷனாக நிப்பாட்டுறாரு. பார்த்துக்கப்பா இப்படி தான் கடவுள் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் தானே. இப்படி தான் பார்த்துப்பார், நான் தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். அது சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ என்ன பண்ணுவே, ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என்ன பண்ணுற, நீ எம்மட்டும் பார்க்கிறாயோ. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், பெரிய பெரிய ஆசைலாம் வருது ஆண்டவரே, எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது, எனக்கு உண்மையில சில நேரத்தில் புல் அறிக்குது, அதெல்லாம் எப்படி வெளியே எல்லாருன்னு சொன்னால் சிரிப்பாங்கன்றது, எனக்கே சிரிப்பாக வருது சில நேரத்தில், இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்ன ஆண்டவர் ஒன்று தான் சொல்கிறாரு, அதாவது நீ என் எண்ணங்களுக்கு மேலாக கற்பனை கூட உன்னால் செய்து பார்க்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி நிறைய நேரம் ஆண்டவர் சுத்தமா இல்லை நான் கற்பனை பண்ணுறேன்னு அதை யோசிக்கிறீங்க. சில பேர் நான் யோசிக்கிறேன், நம்ம ஆளுகளுக்கு பயங்கரமான பிரச்சனை, எதை செஞ்சாலும் ஆண்டவர் சுத்தமாக செய்யணும், சுத்தம் இல்லாத செஞ்சிடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவருக்கு சுத்தங்கிறது அவ்வளோ தெளிவாக எழுதப்பட்டிருக்கு இல்லையா. நன்மை செய்வது தேவனுடைய சித்தம், கரெக்டா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், கரெக்டா. கணவன் மனைவியா நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பிள்ளைங்க மேலே அதிகமான அன்பை செலுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இந்த சமுதாயம் நம்மால் பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நான் சொல்றது எல்லாம் வசனம் பார்த்துக்கோங்க, சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியல அப்படின்னு சொன்னால் என்கிட்ட கேளுங்க. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே அழகாக முடிச்சிடணும் நான் விரும்புகிறேன், ஓகேயா, அற்புதமான ஒரு கிளியரான முழுமையோடு முடிக்கணும்னு. ஸோ எல்லாமே வசனம், நான் அதை புரியும்படியாக சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். தேவனுடைய சித்தம் என்பது இவ்வளவு தெளிவாக இருக்கிறது. நான் ஆனந்தமாக இருக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம். நான் உண்மையிலே அன்பு என்னிடமிருந்து நிரம்பி வழிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பொருளாதாரம் என் தேவனிடம் இருந்து தான் வருகிறது என்பதை என் மனது நம்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நான் ஏன் அவ்வளோ பயப்படுது சில நேரத்தில், அண்ணன் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், பணத்துக்காக மட்டும் ஒருத்தன் வந்து கடவுளை நம்ப முடியும்னு சொன்னான், அவனை மாதிரி தைரியசாலி உலகத்தில் எவனுமே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிற கர்த்தர் என்று உன் இருதயத்தில் நினைப்பாயா. கொஞ்சம் வரும்போது எப்படி இருக்குன்னு தோணுதுன்னா, உங்ககிட்ட தாராளமா இந்த உலகமே வரும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஒரு பொழுது நடுங்க, ஒரு பொழுது நடுங்க. ஏன்னா உங்க உள்ளத்துக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு இல்ல, என்னன்னா எஸ் ஹி இஸ் எ கிவர், ஐ எம் ரிசீவர், நான் வாங்குகிறேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட சம்பாதிப்பதற்கான ஆற்றலை தர்றது அவர் இல்லையா. நான் என்ன சொல்றதுக்கு, அவர் உப்புக்கு சப்பானியா இருக்க ஆண்டவர் விரும்பல, எல்லாத்தையும் நம்மளே கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு கடைசியில் துதி கணம் மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்துறான்றவரேன் சொல்கிறத அவர் விரும்பலை. எல்லாத்தையுமே அவர் சொல்கிறாரு, இதை உண்மையிலே புரிஞ்சு தான் சொல்கிறியா நீ, இதை உண்மையிலே புரிஞ்சு தான் சொல்கிறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். ஸோ ரெண்டு காரியங்களை நான் ஆழமாக சொல்ல விரும்பினேன். ஒன்று, இந்த வேதத்தின் அடிப்படையில் இந்த நம் தேசத்தை குறித்து தேவன் பயங்கரமான தாகம் உள்ளவராக, பயங்கரமான மன உருக்கம்னு சொல்லுவாங்க அது அவரிடம் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இளைஞர்களை தேவன் அளவுக்கு அதிகமாக எழுப்புகிறார் என்பதை நான் பார்க்குறேன். நம் தேசம் நான் அடிக்கடி சொல்வேன், அது வல்லரசாக மாறும், அது நல்லரசாக மாறும். அல்லேலூயா. அது மாறியே தீரும் என்று சொல்கிறார். இந்த தலைமுறையிலே நாம் அதை பார்ப்போம், ரெக்கார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு நாள் பார்த்து நின்று எல்லோரும் பார்க்க முடியா, கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து. இப்படி இது அந்த காலத்திலே ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு ஆள் பேசியிருக்காப்லே அப்படின்னு. ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதி பாடினான். எப்படி சுதந்திரத்தை பார்த்தாரா அவரு, பட் அவர் என்ன பண்ணாரா, பார்த்தாராம். ஸோ உண்மையிலே சொல்றேன், தேவனுடைய ஜனங்கள் தேவனில் மகிழ்ந்திருப்பதை நம் நாடு சந்திக்கும், அந்த ஒவ்வொரு குடும்பங்களும் மகிழ்ந்திருக்கும், ஒரு பெரிய தாக்கம் நம் தேசத்திலே உண்டாகி இருக்கும், அதில் நமக்கு அதிகமான பங்கு இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமா இருக்கும், நிச்சயமா இருக்கும். எனக்கு இதில் சொல்லதில் 1% கூட டவுட் இல்லை.
எப்போ நடக்கும் பிரியமானவர், எப்போ நடக்கும் பிரதர் அப்படின்னு கேட்குறாங்க. நான் எனக்கு அதை பற்றி ஒரே இல்லை, ஏன்னா சொன்னது அவர் நிறைவேற்றுவார், அவ்வளோதான். ஹல்லேலூயா, வார்த்தை அவருடையது. இப்போ எனக்கு என்ன செய்ய போகிறேன், என் கையில் என்னெல்லாம் கொடுத்துருக்கோ நான் பார்ப்பேன், அடிக்கடி சுற்றி முற்றி பார்ப்பேன். நிறைய ஆண்டவர் எனக்குள்ளே வேலை செய்கிறார் இல்லையா, அதனால் நான் வெளியே நல்ல வேலை செய்வேன். அவர் உள்ளே வேலை செய்கிறார்ல, ஸோ வெளியே நல்ல வேலை செய்கிறது. உள்ள அந்த உள்ளத்தை நாம் திறந்து கொடுக்குறோம், தேவனுடைய அன்பிலே ஒவ்வொரு நாளும் நிறைகிறோம். எனக்கு எதாவது யாராவது தருவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பொழுது நிற்கிறது இல்லை. இந்த உலகம் அன்புக்காக பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனிடத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னப்பா இல்லை என்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. இந்த உலகம் அன்றைக்கி அடிப்படியில் சண்டை போடுறாங்கல்ல, பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், எல்லாமே தேவன் சொல்லுகிறார் நான் கிருபையாய் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த அடிப்படி போட்டுக்கணும்னு கேட்குறேன். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வரும், எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவராலே ஆகும். அவர் கேட்குறாரு, அப்புறம் அம்னார் தான் ஏதாவது தேவைன்னா டக்குன்னு கையை மேலே தூக்கிடுங்க. ஏன்னா அந்த தூக்குன கை தான், அதாவது நமக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்கும்படியாக அந்த கையில் இருக்கும். ஏ எப்பா கொடுக்குறாருப்பா, கொஞ்சம் நாலு பேர் வாங்க, வந்து எல்லாரும் என் கூட சேர்ந்து பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லும்படியாக ஆண்டவர் வைப்பார். அவர் தொட்டுக்கோ இதெல்லாம் அந்த மாதிரி பாசைகள்லாம் அவர்கிட்ட வரவே வராது. சம்பூரணம், தாராளம், ஏராளம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவனுடையதாக இருக்கிறது, அவருடைய மனதாக இருக்கிறது. இதான் உங்கள் முன்னாடி அவ்வளவு தைரியமாக நின்று சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா. என்னிடம் இருக்கிறவைகளை வைத்து நான் ஒரு பொழுதும் பேசுகிறதில்லை, என்னிடம் இருப்பவரை வைத்து நான் பேசுகிறேன். அல்லேலூயா. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் பயங்கரமான ஆள் உண்மையிலே. அவர் சொல்கிறாரு, அப்படின்னா நான் பயங்கரமான காரியத்தை செய்வேனா மாட்டானா அப்படி கேட்குறாரு. அல்லேலூயா. அவர் செய்வா. ஸோ உங்களுக்கு தேவன் சொல்கிற வார்த்தை பெருசாக கனவு காணுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறேன். உங்களால் எவ்வளவு குழியில் கிடக்குறீங்களோ, உங்கள் குழியிலேருந்து எழுதுறதுக்கு ஒரு வழியை நான் சொல்கிறேங்கிறேன். நீங்கள் பெரிய பெரிய ஆசைகள்லாம் சில நேரத்தில் வரும், சில நேரத்தில் சிலரை பார்த்து பொறாமல் வரும். இந்த பொறாமை வருகிறவர்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், என்னென்னா நமக்குள் ஏன் பொறாமை வருதுன்னா, நாம் தேவனிடத்திலே கேட்டு பெறாமை தான் இந்த பொறாமைக்கு காரணம் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுக்க முடியாது பேசுகிறேன்னா, ரைமிங்கருங்கிறக்கா மீனிங் விட்டுறாதீங்க சரியா, ரைட்டா. இந்த அந்த அந்த அப்படி வரும்போதே நினச்சிக்கோங்க, உள்ளே அவ்வளோ உயரத்துக்கு போக வேண்டிய ஒரு பெரிய ஃபியூயல் உள்ளே கிடக்கு. அதனால தான் அந்த ஆசையே வருது. அவ்வளோ உயரத்தில் இருக்கும்போது சிலரை பார்க்கும்போது இவ்வளோ உயரத்தில் இருப்பாங்க, ஆமாம் நம்மளாம் அப்படின்ட்டு போயிடுது. ஆனால் அப்படிலாம் ஏக்கப்படுறீங்கன்னா ஒன்று தான் காரணம், உள்ளே ஒன்று உங்களுக்கு நன்றாய் தெரிகிறது, நான் பறக்க பிறந்தவன் என்று. அல்லேலூயா. நான் கோழி குஞ்சு அல்ல, நான் கழுகு குஞ்சு என்று தேவன் சொல்லுகிறார். ஒரு எப்படி உங்களுக்குள்ளே இப்படி இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கோ, அந்த அளவுக்கு வெளியே பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளுங்க. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஆட்கள் நீங்கள். எப்படி உங்களை பற்றி, நான் என்னை பற்றி என்ன வேல்யூ இது பண்ணிப்பேன், நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன், நான் ஒரு இன்ஜினியர், நான் அவ்வளோ சம்பளம் வாங்குதேன், எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க, நல்லா இருக்கேன், இது எல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னுடைய உண்மையான அடையாளம் என்ன தெரியுமா, அவர் சொன்னார் இல்லையா, ஒரு நாள் நம்மளே நம்ம ஏற்றுக்க முடியாமல் ஒரு மூலையில், யாரும் ஒதுக்கலாம் வேண்டாம், உலகத்தில் எவன் ஒதுக்கினாலும் தாங்கிக்கலாம், ஆனால் நம்மளே நம்மளை ஒதுக்கணும்னா யாரால் தாங்க முடியும், நோ ஒன்க்கு. ஒருவரால், ஒருத்தராலும் அந்த விஷயத்தை பண்ண முடியாது. ஒரு ஓரத்தில் எங்கேயோ போய் நின்றுக்கிட்டு இருந்த நபர்கள் எல்லாம் ஆண்டவர் கூப்பிட்டு அவர் சொன்ன மாதிரி தான், அவர் ஃபைலில் ஸ்டார்ட் பண்ணுறதே குப்பையிலேருந்து எடுக்கிறாரு. அல்லேலூயா. எளியவனை அவர் குப்பையிலிருந்து எடுத்து, சிறியவனை அவர் புழுதியிலிருந்து உயர்த்துகிறார் என்று தேவன் அதை செய்கிறார். நான் சொன்னேன், இவ்வளோ ஒரு பெரிய தேவனை வைத்து விட்டு நான் ஏன் கவலையோடு உட்காந்துருக்கணும்னு நான் கேட்குறேன். இது எனக்கு தெரியும், கவலை வரும்போது யோசிங்க, நான் ஏன் அப்படி இருக்கணும், ஏன் சில நேரத்தில் எதுக்கு சோகமாக இருக்குன்னு தெரியாது, பார்த்துருக்கீங்களா, சோகமாகவே இருப்பான், எதுக்குன்னே தெரியாது, ஏன் அப்படி இருக்கீங்க, ஆமாம்ல ஏன் அப்படி இருக்கேன், இது இதெல்லாம் இல்லை. ஸோ இவ்வளோ பெரிய தரிசனங்களை முன்ன வைப்பீங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் போகிற பாதையிலே மனிதர்களை மிகச்சரியாக நடத்துவீர்கள். ஏன்னா நீங்கள் நல்லா இருப்பேன்னு நம்புகிறீங்கல்ல, அவன் நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு தோணும். இப்போ நாம் சரியாக இல்லாத பொழுது அவன் பிசாசாக தான் செய்கிறான், நீ சரியில்லை நீ சரியில்லை, நீ எப்படி அடுத்த வேலையை பார்ப்ப, அவன் ஏதாவது சரியில்லைன்னு சொன்னால் சரியில்லை, நீ சொல்கிறது சரிதான், ஆனால் அவர் எனக்காக சரியாக இருக்கிறாருன்னு சொல்லிடுவேன் அடிக்கடி. அவரே என்னுடைய நீதி, அவருடைய என்னுடைய ஞானம், அவரே என்னுடைய பரிசுத்தம், அவரே என்னுடைய மீட்பு, அவர் என் மீட்பராக இருக்கிறார், அவர் என்னோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், அவரோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இது யாருக்கு தான் தெரியாதுன்னு கேட்குறாங்க. யாருக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு நல்ல உணர்ந்து கொள்வீர்கள் என்றால், நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ ரீசெண்டாக நான் பேசின அந்த வார்த்தைகள் இருக்கும், என் ஜனங்கள் அறிவும் சொரணையும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று. ஹார்டாக இருக்குல்ல, அவருக்கு உனக்கு சூடு சொரணை இல்லையாடா அப்படிம்பாங்க. அதாவது உணர்ந்து கொள்கிறது. இதை உணர்ந்து கொள்ளணும்னா ஒரு வழி இருக்குது. என்ன வழின்னா,
உணர்வே வரமாட்டேங்கன்னா கொஞ்சம் ஆண்டவர் கூட தனியாக உட்காந்து வாயை திறந்து சொல்லுங்க. சொல்ல 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 உங்கள் காது முதல்ல கேட்கும், நீயா இது? ஏய், உனக்கு நீங்களே கிண்டல் பண்ணீங்கன்னா மற்றவங்க எப்படிங்க கிண்டல் பண்ணாமல் இருப்பாங்க? பாதி வேற கிண்டல் பண்ணவே வேற யாருமே கிடையாது, நம்மளே போதும் நம்மளை கிண்டல் பண்ணுறதுக்கு. இதே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு தேவன் ஏராளமாய் கொடுத்துருக்குது என்பதுதான் உண்மை. இந்த தேசத்திலே கல்வித்துறையில் இருப்பீங்கன்னா கல்வித்துறையில், கவர்மெண்ட்ல வேற என்னென்ன துறையில இருப்பீங்களோ, இந்த எல்லா துறைகளிலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற அளவிற்கு தேவன் உங்களை வைத்து இருக்கிறார். இதே நீங்க நம்ப கூடாது, இதே தேவன் நோக்கி நீங்க பார்க்க கூடாது. இந்த இந்த ஆசைகளையும் கனவுகளையும் நீங்க தான் ஆண்டவரை மனசுல வச்சீங்கன்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. இன்னும் ஒண்ணு இன்னொரு அருமை, நம்புறது கஷ்டமா இருக்கும்போது ஈஸியா நம்பிக்கை வந்துடும். அதுக்கு ஒரு சில விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கோங்க. ரொம்ப சிச்சுவேஷன் வந்து ஹார்டாக இருக்கும்போது யோசிச்சுக்கோங்க, அதே இடத்துல நில்லுங்க, நின்று கொஞ்சம் திரும்பி பாருங்கள். கண்ணிலேருந்து பலபலம் கண்ணீர் வந்துடும். ஆண்டவரே நான் நம்பிடுற ஆண்டவரை, ஒன்றும் இல்லை நீங்கள் செஞ்சிருவீங்க அப்படின்னு தோணும். ஏன்னா அவ்வளவு நன்மைகளை தேவன் செய்திருக்கார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ நன்மைகள் இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். இந்த இடத்துல தேவனுடைய கிருபையாக இருக்கிறது, அவர் காரணத்தோடு தான் நம்மளை இந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஸோ ஒரு பொழுதும் தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்ய முயற்சி செய்யாதிருங்கள். அதை நான் சொல்லுவேன், அதை மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. முன்னாடி நம்புறதுக்கு எனக்கு கஷ்டமாக சில விஷயங்கள் இருந்து, இப்போ நம்பாமல் இருக்குது தான் கஷ்டமாக இருக்கு. அவர் அவர் லெவலுக்கு என்னென்னமோ பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவரே ஓகே, ஆண்டவரே செஞ்சலாம், ஆண்டவரே செல்லத்தை தாங்க முடியாது, ரொம்ப புகழ்ந்தாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், முகத்துக்கு முன்னாடி என்ன புகழாதீங்க அப்படி சொல்லுவாங்க, செல்ல அப்படிம்பாங்க, பின்னாடி பார்த்து சொல்லுவாங்க. ஸோ உங்களை பார்த்து கூட இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற சந்தோஷமின்மைக்கான காரணம் என்னென்ன, வேற ஒன்றும் கிடையாது. எங்கு நாம் போக போகிறோம்ங்கிற தெளிவு நமக்கு நிறைய கிடையாது. வாழ்க்கை எப்படி இருக்குமோ நீ ஏன் யோசிக்கிறீங்க? வாழ்க்கை ஆண்டவர் சொல்றாரு, வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு உங்களை காமிக்கவே செய்கிறாரு, ஏன் பார்க்கக்கூடாது? உங்கள் பேரில் நான் கொண்டிருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னாரு, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், உங்கள் வாழ்க்கையின் செழிப்புக்கான திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஏன் நான் ஒரி பண்ணுவேன்? இப்போ என்னன்னா, நான் என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ, அதை என் படிப்புக்கு இந்த வேலை தானே கிடைக்கும், என் விஷயத்துக்கு ஏன் எனக்கு இந்த திறமை கிடையாது, என்னால் சரியாக பேச முடியாது, எல்லாத்தையும் விடுங்கங்க. உங்கள் மேலே வச்சிருக்க தேவனுடைய கிருபைக்கு இப்படி தானே நீங்கள் இருப்பீங்க, இப்படியா யோசிக்க கூடாது? ஹல்லேலூயா. இருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன், நான் இதை நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் தலையில் வந்து விழுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நம்புற கஷ்டமாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அது சம்மந்தமான விஷயங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு தாராரு. ஆனால் இந்த வார்த்தைகள்லாம் கேட்குறீங்கல்ல, இதை கேட்டு இதை அதை நம்ப முடியல, ஆனால் அதை ஒரு பக்கம் கேட்கும்போது உள்ள லைட்டாக சந்தோஷம் ஆகுதே அப்படிங்காங்க சிலர். அந்த சந்தோஷம் ஆகுது இல்லையா? திஸ் இஸ் யுவர் டிசைன், இதுதான் உங்களுடைய டிசைன், உங்கள் வாழ்க்கை உன் தகுதிக்கு மீறி அப்படிங்கிறாங்க சிலர் என்கிட்ட. நான் சொல்லேன் அது கரெக்டு, பட் என் தகுதி அவரெல்லாம் இருக்கிறார் என்ன பண்ண, ஹல்லேலூயா. எங்கள் தகுதி எங்கள் தேவனால் உண்டாகி இருக்கிறது என்று இந்த எண்ணங்கள் உள்ளே போக போக எங்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி எவ்வளவு மோசமாக போயிருக்கோ அவ்வளோ ஆழமாக நம்புங்க, அவ்வளோ பெரிய ஆட்களாக இருப்பீங்க. இதே பிரச்சனைகளோடு இருக்கிற சிலரை உங்களை கொண்டு தேவன் தூக்குகிறார். இதே பிரச்சனையோடு இருக்கிற நபர்கள் ஏராளமாக உட்காந்துருக்காங்க. என்ன அப்படி ஆண்டவர் செஞ்சுருக்கிறார்? இன்னைக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன்னா நானே வாழ்க்கையை தேடி இருந்தேன். நபர் லைஃப் இருக்குதா, வாழ்க்கை உண்டா, என்ன ஆண்டவர், என்ன கடவுள் இப்படிலாம் இருக்குது, இது பயங்கரமான விஷயத்தில் கூப்பிட்டு வரார் ஆண்டவர். சில நேரத்தில் கிறுக்குத்தன மாதிரி தெரியும், வழியில் அப்படியெல்லாம் நிறைய வேலைகளை பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர், நான் அவர்கிட்ட வந்து ரொம்ப கரெக்டாக நடந்ததே கிடையாது, ஆனால் அவர் என்கிட்ட ரொம்ப ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மாதிரி நடந்துக்கிட்டாரு. இன்னைக்கு எங்கள் அக்கா வந்து பேசியிருந்தாங்க ஒரு வார்த்தையில், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா, பெரிய மனசு பெரிய மனசுன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? எதுக்கு சொன்னாலும் பெரிய மனசை மன்னிச்சிடம்ப்பா அப்படி சொல்லுவாங்க, நம்மளை செய்ய சொல்லுவாங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய மனசுங்க. உண்மையிலே இந்த ஜனங்க வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம விலகி நிற்போம் நிறைய நேரத்தில். ஆனால் ஆண்டவர் நம்மை கட்டி அணைத்து கொள்ளுகிறார். இது தேவனுடைய அன்பாக இருக்கிறது. தேவன் அவ்வளவு நேசிக்கிறார் உங்களை. ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள இருக்கிற உற்சாகமும் உத்வேகமும் என்ன அப்படின்னா, ஒன்றே ஒன்று தான், தேவன் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக நம் அதாவது இப்படியே சொன்னார், நம்மை குறித்து தலைமுறைகள் படிக்கும் அப்படின்னே சொன்னார். ஹல்லேலூயா. நம்மளை பற்றி படிப்பாங்கன்னே சொன்னார். இந்த உலகம் வந்து தப்பு பண்ணால் தண்டனை கொடுத்தா திருந்திடுவாங்குது, அந்த சிஸ்டத்தையே தப்புன்னு நம்ம கொண்டு நிரூபி போன ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. தண்டனை ஒரு மனிதனை திருத்துகிறதே இல்லை, அவனை திருப்பி அவனுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறதும் இல்லை.
ஆனால் நாம் சொல்கிறோம், அப்படி நீங்கள் சொல்கிற ஒரு தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது எந்த தண்டனை என்றால், என் தேவன் எனக்காக ஏற்றுக்கொண்ட தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது ஓகே. அந்த தண்டனை என்னை மாற்றினது. தண்டனையின் பிரம்பு களிம்பை அகற்றும் அப்படின்னு நீதிமொழியில் இருக்கும். எந்த தண்டனை தெரியுமா? அங்கே அவர் எனக்காக தண்டிக்கப்பட்டார்னு சொல்லும்போது, நான் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன், எனக்கு கேஸ் முடியறதுக்கான்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்கிறாரு, கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. ஆண்டவரே, குற்றவாளி இங்கே நிற்கிறேன், கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்தாச்சு, த எக்ஸிக்யூஷன் இஸ் ஃபினிஷ்ட். ஹல்லேலூயா. அப்போ நான் பார்க்குறேன், நீங்கள் எனக்கு யாரையா விடுதலை கொடுத்தா, என்ன ஒன்றுமே புரியலையே, நாம் ஒன்று தப்பா நியாயமாக இருக்க என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த கல்வாரிக்கு போ, அங்கே பாரு, உன் தண்டனை நிறைவேற்றப்பட்ட இடம் அதுவாகவே இருக்கிறது என்று. ஸோ அங்கே நிறைவேற்றினார் விடுதலை எனக்கு என்று. இப்போ நான் பார்க்குறேன், இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி சொல்லாமல் இருக்கணும்னு தோணும்? நீ சொல்லு யார் போவா, நான் யார்ட்டெலாம் போகலாம்னு யோசிக்கேன், எங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ நான் வேலை பார்க்குறேன். அவ்வளவு அருமையாக தேவன் நடத்துகிறார். ஒன்றே மட்டும்தான் உணர சொல்கிறார், என்னோடு உறவுக்குத்தான் என் தேவன் என் ஜனங்களை நான் அழைத்தேன். அவங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கலையே. இன்னைக்கு கிறிஸ்தவ பின்னணிகள்லையும் கிறிஸ்தவத்திலையும் நிறைய மாற்றங்களையும் மனிதர்களுடைய போதனைகளையும் போதிச்சு வச்சுருக்கிறாங்க. யாரையுமே தப்பு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? யாராருக்கு என்னென்ன புரிஞ்சுதோ அதை அவங்கவுங்க செஞ்சுருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு எனக்கு நிறைய புரிஞ்சிருக்குல்ல. இப்போ நம்ம நிறைய என்ன பண்ணலாம், இந்த நெகட்டிவ்லாம் சுட்டி காட்டுறதை விட்டுட்டு, அதான் அடிக்கடி சொல்லுவேன், சுட்டி காட்டி சிலர் சுடுகாட்டிக்கு அனுப்பிவிட்டாலும் அப்படிலாம் பண்ணவே வேண்டாம். சுட்டி காட்டே வேண்டாம். அவங்ககிட்ட நல்லதை சொல்லுங்களேன். இல்லை உங்ககிட்ட தேவன் அப்படி தவற சுட்டி காட்டிகிட்டு இருந்தாரா? ரொம்ப அழுக்காக இருக்குன்னு சொன்னால் நம்ம போய் தனித்தனியாக எடுக்க வேண்டாம். குற்றால தப்பி ஒரு ஃபால்ஸில் நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? இந்த கையில் இருக்கிற அந்த அழுக்கு, காலில் இருக்கிற அந்த அழுக்கு தனித்தனியாக போகணுமா? அது வர்ற வேகத்துக்கு நம்ம மொத்தமும் சுத்தமாயிரும். அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் மாற்றப்பட்ட ஒன் அப்படிங்கிறவர்கள் மாத்திரம்தான் இந்த சமுதாயத்திலே பயங்கரமான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை ஒவ்வொருத்தரும் உணரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பை வல்லமையாக உணர்கிறோமோ, இந்த உலகம் கேட்குறக்கு இந்த உலகத்துக்கு ஆதாரமே தேவையில்லைங்க. நான் சொல்கிறேன், நம்ம அங்கேருந்து நம்ம டாக்குமெண்ட்ரி அது என்னென்னமோ எடுத்து காமிக்கிறோம். இயேசு தான் கடவுளுங்கிறதுக்கு பயங்கர சாட்சியெல்லாம் காமிக்கிறோம். அவன் நமக்குள்ளே தெரிகிற காட்சியை பார்க்குறான், தம்பி இல்லையப்பா அப்படி அப்படிங்க. நான் நம்மளை பார்த்துட்டு நம்மளை குத்திக்க வேண்டிய தேவையும் கிடையாது. இவ்வளவு கூட அதுவும் அது ஆண்டவர் கிறிஸ்தவத்திலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவ்வளவு கேட்டு நீ அப்படி இருக்க, யோசி, நீ மாறு அப்படின்ட்டாங்க. அதுவும் கிடையாது. அவர் நான் மாத்துறேங்கிறாரு, நான் மாத்துறேங்கிறார், நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தருங்கிறார். தேவன் என் மீது வைத்த அன்பை நான் புரிந்து கொள்ள உண்மையிலே குட்டி தேவர்கள் ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்காருன்னு போட்டுருக்கு இல்லையா, அப்படி ஆயிரும். ஹல்லேலூயா. அப்படியா நம்மளை பார்க்கும்போதே அண்ணன் சொன்ன மாதிரி, கடவுள் இருக்கான் குமார் அப்படி சொல்லிடுவாங்க. ஹல்லேலூயா. சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அங்கே. நான் என்ன சொல்லும்போதெல்லாம் ஒன்று மட்டும்தான் தோணும், இதை வந்து துதி புகழ் கணம் அப்படின்லாம் ஒன்று உனக்கு செலுத்துகிறேன்னு கூட எனக்கு சொல்ல வராது. ஒன்றே ஒன்று தான் வரும், மனசு அவரை பார்த்து பொங்கும், லார்ட் யூ ஆர் ஸோ மச் அ வண்டர்ஃபுல் ஃபாதர், எவ்வளவு நல்லவராய் நீர் இருக்கிறீர் என்று. இந்த நிறைவினை அனுபவிக்க வேண்டும் என்று தேவர் விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்லி, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு எத்தனை பேர் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த பாத்திரம் முதல்ல நிறைய வேண்டியது எதில் தெரியுமா? தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பில். ஒரு பொழுதும் யோசிக்காதீங்க, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நான் இஸ்ரவேலே யாக்கோபே என்னை நோக்கி திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று தேவன் சொல்லுகிறார். நான் உன் மீட்டு கொண்டு அப்படின்னா குறையிலே பேசக்கூடாது அவர் அப்படிங்காங்க சிலர். பைபிள் என்ன சொல்லுது? குறைவை பேச பேச குறைவு ஒளியும் அப்படின்னு போட்டிருக்கு. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. ஸோ தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நார்மலாக இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் எவ்வளோ நேரங்கள், 9:30 முடியுமா? ஒரு பாட்டு மட்டும் நான் உங்கள் கூட சேர்ந்து பாடணும்னு நினைக்கிறேன். சரியா? நான் இப்போ பாடிட்டு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடறேன், ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். உன் அழகான கண்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியுமா? அதை யோசிங்க எப்போவுமே. சரிதானே? தெரிஞ்சவங்க கூட சேர்ந்து பாடுங்க. பாட்டு அதில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், எல்லோரும் கூட சேர்ந்து பாடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாடிட்டு நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடறேன். சரியா? என்னிலே அன்பு கூறுகிறவராலே நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறேனே என்று சொன்னார். இந்த அன்பு எனக்கு புரிய புரிய மட்டும்தான், அன்னை தெரசா சொல்லுவாங்கன்னு போட்டிருக்கோம், அன்புதான் உன் பலவீனம் என்றால் உன்னை போல பலசாலி இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை என்று. அந்த நான் வல்லவர்கள் சொன்னது எது தெரியுமா?
சிக்ஸ் பேக் இல்லை, அது வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னது வல்லவர்கள்னு சொன்னது, இந்த உலகம் வல்லமை இழந்து காணப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா அன்பு. இந்த அன்பு உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து வெளிப்படும் என்றால் சட்டையை பிடிச்சிட்டு உள்ளே வந்துருப்பாங்க. இன்னைக்கு சர்ச்சை வெளியே தான் நடத்துவோம், உள்ளே கிடையாது. இது நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மெகா சர்ச் இட் வில் பி ஹியர், அது இருக்குங்க. 500 இல்லை, 5000 இல்லை, அதையும் தாண்டி சொன்னார்னா அதுக்கும் ஆமேன்னு நான் சொல்லிடுவேன், அது நடக்கும். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். தேவனுடைய அன்பை என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த Yes Lord, Yes Lord. நன்றாயறிந்த Thank you Father. தேடி வந்த நல்ல நேசரே. Thank you Jesus. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே Yes Father, Yes Father. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்ந்தே. தூக்கி எறியப்பட்ட என்னை Yes Lord. சேர்த்து கொண்ட நல்ல நேசரே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி Yes Father. சேர்த்து கொண்ட நல்ல நேசரே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது உயர்த்தி வைத்த நல்ல நேசரே கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்ந்தேன். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான காலை பொழுதுக்காக இந்த உலகம் நீர் கொடுத்ததை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேலைகளிலே உம்மை அனுபவிக்கும்படியா நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே. உம்முடைய பிரசன்னத்திலே வாழும்படியாக எங்களை தெரிந்து கொண்டீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதை போல் சொல்லுகிறோம், உம்முடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் அமர்ந்து உம்முடைய கிருபையை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னானே. வாழ்நாள் எல்லாம் உம்முடைய கிருபையை குறித்து நாங்கள் யோசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாம் முடியாமல் இருக்கலாம், எதுவும் வராமல் இருக்கலாம், ஆனால் நீ எங்களை பார்த்து சொல்லுகிறீர், உன்னை தெரிந்து கொண்டவர் நான் அல்லவா என்று, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று நீர் சொல்லுகிறீர். மாற்றங்களை செய்யவே சமுதாயத்துக்குள் எங்களை அனுப்புகிறீர். மாற்றப்பட்ட நபர்களாய் எங்களை நிறுத்தி வைக்கிறீர். பார்க்கிற கண்களுக்கு ஆச்சரியம் படிய மாதிரியாய் வைக்கிறீர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கூடியிருக்கிற பிள்ளைங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை நீர் நிறைப்பீராக. ஆயிரம் பலவீனங்கள் இருக்கலாம், ஆண்டவரே என் பலன் என்று சொல்லும்படியாக அவர்களை நீர் பலப்படுத்துவீராக. நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற எங்களுக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நாங்கள் போராடி பிரயாசப்படுகிறோம் என்று சொன்னானே. நாங்கள் சொல்லுகிறோம், இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் போகிற இடங்களில் எல்லாம் வெளிச்சம் கடந்து போவதாக. குடும்பங்களிலே பரலோக சந்தோஷம் உண்டாவதாக. கர்த்தருடைய அன்பு நிரம்பி வழிவதாக. பிள்ளைகளின் ஞானம் இந்த உலகத்திற்கு தெரிய வருவதாக. பிள்ளைகள் பலசாலிகளாய் நிற்பார்களாக. ஆண்டவரே, எல்லா ஐஸ்வர்யங்களும் உலகத்தில் உன்னதமான விஷயங்களும் இவர்கள் கைகளில் வந்து சேருவதாக நாம் பிளஸ் பண்ற ஆண்டவரே. நீர்
நிறைவேற்ற வல்லவராய் இருக்கு. ஆமென் லார்ட். நிறைவேற்ற வல்லவராய். எஸ் லார்ட். எஸ் இயேசுவின் வல்லமையில நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென். 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 Thank you அம்மா. Thank you. Wow. Wow 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 wow. செய்தி வந்து ஒண்ணுதான். செய்தி வந்து ஒண்ணுதான். காயப்பட்ட உங்களை அதை வச்சுதான் பல பேருக்கு காயம் கட்ட போறாரு. ஒடுக்கப்பட்ட உங்களை வச்சுதான் பல பேரை விடுவிக்க போறாரு. ஓடிக்கிட்டே இருந்தான் பாருங்க, அவனை வச்சுதான் பல பேருக்கு நிலையான காரியத்தை தேவன் உண்டாக்குனார். அது யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது, அதை சொல்லிட்டு நாம ஆண்டவர் கண்டு கொடுக்க போறோம். ஏசாயா 1:18 இப்படி போட்டிருக்குது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாக ஆகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரெட்டா இருக்கு, எக்ஸ்ட்ரீமா ஆண்டவர்னு சொல்றாரு, ரத்தாம்பர சிவப்பா இருக்குல்ல, இது பஞ்சு மாதிரி வெள்ளையாகும் அப்படிங்கிற. நான் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சொன்னேன், நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு, அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு உங்களை கூட்டிட்டு போறாரு இன்னைக்கு காலையில். அதுதான் உங்களுக்கான ப்ரொஃபட்டிக் வேர்டு இன்னைக்கு காலையில், அதுதான் உங்களுக்கான திருக்க தரிசன வார்த்தைகள். சிவப்பா இருக்கு, அவர் சொல்றாரு வெள்ளையா மாறப்போகுது அப்படின்னு சொல்ற. சிகப்புக்கும் வெள்ளைக்கும் இல்லையா, அப்போசிட் கலர், அப்போசிட் கலர். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போக போறீங்க. ஸோ இப்போ உங்க லைஃப்ல எதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது, நெகட்டிவா இருக்குதோ அந்த ஏரியாவை குறிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் தேவன் உங்களை பயன்படுத்துகிற ஏரியா. அந்த ஏரியால தான் நீங்க பெருசா இருக்க போறீங்க. வேலைக்காக அளந்துகிட்டு இருக்கேன்னு சொல்வீங்கன்னா பல பேருக்கு நீங்க வேலை கொடுக்க போறீங்க, பல பேருக்கு வேலை நீங்க கொடுக்க போறீங்க. தன் கனவுகளுக்காக அர்த்தத்தை தேடின யோசேப்பு பல பேரின் கனவுக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாக தேவன் அவனை என்ன பண்ணாரு, வைத்தார். நாடோடிதான் நாடு ஆண்டான், அனாதையா இருந்தவள் அரசியாக மாறினான். அல்லேலூயா. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் பாருங்க. எக்ஸ்ட்ரீம் எல்லாம் சொல்லுங்க, எக்ஸ்ட்ரீம். இந்த உலகத்தை பொறுத்த அளவுக்கும் அது எப்படிங்க, அது எப்படிங்க ஆகும் அப்படின்ட்டு. சோப்பு வந்து கொஞ்சம் ப்ரௌனா மாறினா கூட பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் சம்பந்தம் இருக்கு. ஆனா சோப்பா இருக்கிறது வெள்ளையா மாறுது, புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒரு லெவலுக்கு இருந்தா பரவாயில்லன்னு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு உங்க வாழ்க்கையை எடுத்து போகக்கூடிய காட்சியையும் வார்த்தைகளையும் இன்னைக்கு காலையில உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க தேவனுடைய வார்த்தைகள் என்று? ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட். எல்லாம் சொல்லுங்க, ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாக மாறும். ஆமென். ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு உங்க வாழ்க்கை எடுத்துட்டு போறாரு. சொல்லுவாங்க இவன மாதிரி கெட்டு போனவன் யாருமே கிடையாது. ஒரு நாள் சொல்லுவாங்க உங்களை மாதிரி வாழ்ந்தவங்க யாருமே கிடையாது, இவன மாதிரி அவமானப்பட்டவன் யாருமே கிடையாது. ஒரு நாள் சொல்லுவாங்க இவன மாதிரி உயர்த்தப்பட்டவங்க யாருமே கிடையாது அப்படின்ட்டு. உங்களுக்கு புரியுதுங்களா? நான் அதை தான் சொல்ல வரேன். நான் உங்களுக்கு இவன மாதிரி அப்படிங்கிற மாதிரி யாருமே கிடையாது. ஆனா ஒரு நாள் வருது இவனை போல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நாள். எஸ், அந்த அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு உங்க வாழ்க்கையை தேவன் நகர்த்திக்க போகிறார். ஹல்லேலூயா. பிலீவ் தட். இன்னைக்கு காலையில வந்ததெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. மனிதனுடைய வாயிலிருந்தும் சிந்தனையிலிருந்தும் அது வரல, அவருடைய வாயிலிருந்து வந்திருக்கிறது. அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை அப்படியே நம்புங்க. எஸ் லார்ட். ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற என் வாழ்க்கையை இன்னொரு அழுதுகிட்டே தான் இருக்க நீங்க சொல்றீங்களே, ஆண்டவர் சொல்றாரு இன்னொரு எக்ஸ்ட்ரீம், சிரிச்சுக்கிட்டே இருக்க போற, சிரிச்சுக்கிட்டே இருக்க போற, சிரிச்சுக்கிட்டே இருக்க போற. ஆமென். குனிஞ்சே வாழ்ந்துட்டேன்னு சொல்ல போறீங்க, இல்ல இனி நிமிந்துட்டே இருக்க போறேன்னு சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. தேவனை கனம் பண்ணும்படியா நாம் கொடுக்க போகிறோம், நம் கரங்களில் எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். நம் கரங்களில் எடுத்துக்கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் கொடுக்க போகிறோம். ஒரு அற்புதமான வார்த்தையை சிவா சொன்னாரு, நாம் நன்றாக உணர்ந்தால் மற்றவர்களை நன்றாக உணர வைப்போம். எல்லாமே அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதில் தான், நீங்க அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டீங்கன்னா தான் எதுவுமே. சோ கிவிங் அந்த மாதிரியான ஒரு காரியம் தான். நான் தேவனிடத்திலிருந்து பெற்றேன் என்றால் தான் இங்கு கொடுப்பதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆமென். பிரைஸ் காட். கரங்களை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்கலாம். எல்லாம் சொல்லுங்க, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலத்தை, ஞானத்தை, தயவை, ஆற்றலை எனக்கு நீர் கொடுத்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்வின் நன்மைகளுக்கு நீர் ஆதாரமாக இருக்கிறீர். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் அல்ல, உம்முடைய ஆசீர்வாதமே, உம்முடைய உடன்படிக்கையே என்னை உயர்த்தி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். என் ஆதாரமாகிய
என் ஆண்டவரை என் வளங்களை கொண்டு நான் கனம் பண்ணுகிறேன். என் முதற் பலன்களால் அவரை கனம் பண்ணுகிறேன். என் களஞ்சியம் பூரணமாக நிரம்பும். என் கை வாரி இறைக்கும். நான் கடன் வாங்க மாட்டேன். நான் அநேகருக்கு கடன் கொடுப்பேன். என் வாழ்க்கை பொருளாதாரத்திலே இன்னொரு உயர்ந்த நிலைகளுக்கு அது செல்லும். ஏந்துகிற கைகள் கொடுக்கிற கைகளாக மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி நான் கொடுக்கிறேன், நான் விதைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சோ நான் முன்பாக வந்து நாம் விதைக்கலாம். சகோதரர் பாலசேகர் அவர்கள் பேசின வாழ்வை மாற்றும் தெய்வ வார்த்தைகள் டிவிடி, MP3 மற்றும் பென்டிரைவில் வடிவில் கிடைக்கிறது. பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04624950350 மற்றும் 9578204750.